ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. புதிய அனுபவங்கள். ஒரு விஞ்ஞானி புதிய புதிய உண்மைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால்தான் அந்த துறையில் அவன் தொடர்ந்து உற்சாகமாக தொடர முடியும். ஒரு எழுத்தாளன் புதிய புதிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையேல் அந்த துறையில் அவன் சலித்து போய்விடுவான். ஒரு வியாபாரி புதிய புதிய லாபங்களை ஈட்ட வேண்டும். இல்லையேல் அவன் வியாபாரத்தில் உற்சாகத்தோடு தொடர முடியாது. எந்த ஒரு துறையாயினும் புதிதாக எதையாவது அடைந்து கொண்டிராவிட்டால் யாரும் அதில் மனமகிழ்ச்சியோடு தொடர இயலாது. இறை வாழ்க்கையும் அப்படியே. அங்கே விஷயங்கள் ஒரே விதமாக தொடர்ந்து கொண்டிருந்தால் ஆவிக்குரிய உற்சாகங்களும் உணர்வுகளும் அவிந்து போய்விடும். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசேஷ குதூகலம் எதுவுமின்றி ஏதோ ஒரு கடமைக்காகவே தொடர்கிறது. ஏனென்றால் அவர்களை அனலூட்டி முன்னோக்கி செலுத்தத்தக்கதாக தேவனிடமிருந்து அவர்கள் புதிய விஷயங்களை அடையவில்லை. கர்த்தரோடு ஒரு மனிதன் நல்ல ஐக்கியம் கொண்டு அவருடைய வழிகளில் செவ்வையாய் அவன் நடக்கும் போது கர்த்தர் அவனை புதிய அனுபவங்களுக்கு நேராக நடத்துகிறார். புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். புதிய தெளிவுகளை ஏற்படுத்துகிறார். புதிய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். புதிய புதிய விதங்களில் அவர் அவனோடு இருப்பதை அவன் அறிந்து கொள்ள செய்கின்றார். இவ்விதமாக புதிதாக அவன் அடைகின்ற விஷயங்கள் தான் கர்த்தருடைய பாதையில் அவனை ஊக்குவிக்கின்றன. அவைகள்தான் தொய்வில்லாமல் உற்சாகமாக அவனை தேவனுக்காக வாழச் செய்கின்றது. எண்டோ ஒரு நாள் நாம் பெற்ற நன்மைகளோ அடைந்த ஆன்மீக அனுபவங்களோ என்றும் நாம் அனலோடு வாழ்வதற்கான எரிபொருளாக இருக்க முடியாது. பழைய அனுபவங்களின் நினைவுகள் அல்ல, புதிய அனுபவங்கள் தருகின்ற உந்து விசையே நமக்கு தேவை. பலர் தங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு குறுகிய வட்டத்தையே வரைந்து அந்த வட்டத்திற்குள்ளேயே தங்களின் ஆவிக்குரிய அனுபவங்களை நிறுத்தி கொள்ளுகின்றனர். கொஞ்சம் ஒழுங்குகள், வாரம் ஒருமுறை சபை கூடுதல், கொஞ்சம் ஜபம், வேத வாசிப்பு, காணிக்கை என எல்லாவற்றையும் ஒரு அளவிற்குள் சுருக்கி கொள்ளுகின்றனர். அந்த சிறிய வட்டத்திற்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்து புதிதான எந்த அனுபவம் இல்லாதவர்களாக உள்ளனர். அது ஒரு இயந்திரத்தனமான உப்பு சப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறி போகிறது. ஆனால் கர்த்தரோடுள்ள தொடர்பு நிலைகளில் ஒரு முன்னேறி செல்லும் மாஞ்ச வேண்டும். இன்னும் அறிய வேண்டும், இன்னும் உணர வேண்டும், இன்னும் தெளிவடைய வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வ நிலைகள் வேண்டும். அப்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை சுவையாகவும் பிரகாசமாகவும் விளங்கும். சிந்தனைக்கு, எவ்வளவு அறிந்து கொண்டோம் என்பதல்ல, எவ்வளவு அனுபவத்தில் கண்டோம் என்பதே முக்கியம். எவ்வளவு அறிந்து கொண்டோம் என்பதல்ல, எவ்வளவு அனுபவத்தில் கண்டோம் என்பதே முக்கியம்.